ஹரே கிருஷ்ண டிவட்டிஸ் எல்லாருக்கும் வணக்கங்கள் நம்ம வந்து பகவத்கீதை எயிட்டீன் டேஸ் கோர்ஸ் லெவல் ஒன்ல இருக்கும் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்கறது அத்தியாயம் பன்னெண்டு பக்தி யோகம் பக்தி சேவை ஆஹ் சதுரஸ்லோக்கில நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பக்தி சேவைதான் தான் சிறந்தது அதாவது பகவத்கீதை முழுமையா படிச்சு ஒரு சாராம்சமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பக்தி சேவை அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கான பிரத்யேக சாப்டர் தான் இது பன்னெண்டாவது சாப்டர் பக்தி எப்படி பண்ணணும் என்னென்ன நிலைப்பாடுகள் அப்படின்றது நம்ம வந்து இந்த சாப்டர்ல தெரிஞ்சுப்போம் முக்கியமா வந்து பக்தி சேவை அப்படின்றது பகவானுக்கு செய்யற செயல்கள் அப்புறம் பகவான பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஆஹ் அதுல பாத்தீங்கன்னா ரூபகு சுவாமி வந்து கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் இப்ப நம்ம எல்லாம் லெவல் ஒன்ல இருக்கோம் அப்போ ஆரம்ப நிலையில தினப்படி நம்ம எப்படி வந்து நம்ம வந்து பக்தி சேவையில நம்மளை ஈடுபடுத்திக்கிறது அப்படின்றத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா அசோசியேஷன் டிவோட்டியஸோட அசோசியேஷன் அது ரொம்பவே மஸ்ட் அதாவது பக் பக்தர்கள் தூய பக்தர்களுக்கு மத்தியில நம்ம இருந்தோம் அப்படின்னா பக்தின்றது நம்ம கிட்ட ஆஹ் இயல்பா வந்துடும் சரிங்களா அவங்க நமக்கு நல்லபடியா சொல்லிக் கொடுத்துருவாங்க அதனால அசோசியேஷன் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இது சத்துருஸ்லோக்கில நம்ம பார்த்த மாதிரிதான் ஆஹ் பகான பத்தி பேசுறதுலயே அவங்களுக்கு திருப்தி ஆனந்தம் கிடைக்கும் அப்ப நம்மளையும் அந்த ஒரு விஷயத்துல ஈடுபட வைப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வேலி மாதிரி என்னைக்கும் நம்மள வந்து பக்தி சேவையில நம்மள வந்து பாதுகாப்பா வச்சிருப்பாங்க நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் போனா கூட நம்மள திரும்பி பக்தி சேவையில கூப்பிட்டு வந்துருவாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதுல அசோசியேஷன் அப்போ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப எப்படி கிடைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கிளாஸ்ல பகவானோட அனுகிரகத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம் இல்லைங்களா இந்த கிளாஸ்ல இருந்து நம்ம இதுக்கு மேல என்ன பண்ணணும் இதுதான் ஆரம்ப நிலை இதுக்கு மேலே நம்ம வந்து கிருஷ்ணா இருந்து வெளியில போகாமல் பக்தி சேவையில நம்ம முழுமையாக ஈடு பண்ணோம்னா இதுக்கப்புறம் வர லெவல்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது ஒரு ஒரு சத்சம் உங்களுக்கு அமையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருப்போம் அப்போ நம்ம எல்லாரும் பகானை பத்தி பேசுறது அந் பகானை பத்தி தெரிஞ்சிக்கிறது இந்த விஷயங்கள் இருக்கும்போது இன்னும் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் போது நம்ம பக்தி சேவையில நம்மளால இருக்க முடியும் அப்போ ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் இன்னொன்று புக்ஸ் ரீடிங் அப்படின்றத பார்ப்போம் ஆஹ் தினமும் நித்தியப்படி பகவத்கீதையில இருந்து பாகவதத்துல இருந்து ஸ்லோகங்கள் படிக்கிறது அர்த்தத்தோட படிக்கணும் ஏன்னா வந்து ஸ்லோகம் மட்டும் படிச்சா ஆஹ் நம்மளுக்கு அர்த்தம் புரியாம படிக்கும்போது நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியாது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாம போயிடும் முடியல ஏன்னா ஸ்லோக்கங்கள்லாம் சன்ஸ்க்ரிட்ல இருக்கு சோ நம்ம என்ன பண்ணணும் அர்த்தத்தோட படிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பிரபு பாத்தாவோட போதனைகளோட சேர்த்து நம்ம படிக்கணும் இது நித்தியபடி இது எல்லாமே வந்து லெவல் ஒன்ல இருக்கோம் ஆரம்ப நிலையில் இருக்கோம் இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நித்தியபடி நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சீஃபார் சாண்டிங் பகவானோட நாமத்தை நம்ம உச்சரிக்கிறது இது இருக்கிறதுலே சுலபமான ஒரு விஷயம் ஏன்னா கிளாஸ் அட்டன் பண்ணணும்னா நம்ம ஒரு டைம் ஒதுக்கி நம்ம பண்ணணும் கிளாஸ் அமையணும் அந்த மாதிரிலாம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதை பாகவத படிக்கும் போது நம்மளுக்கு அக்ஷரங்கள்லாம் கரெக்டாக தெரிஞ்சு படிக்கணும் ஒரு சின்ன பிரயர்த்தனம் நம்ம அதுக்கெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் ஆனா பகவானோட நாமத்தை சொல்றது இருக்கிறதுல சுலபமானது அப்போ சாண்டிங் பண்றது இருக்கிறதுலே சிறந்த ஒரு முறை அது தினப்படி கண்டிப்பா செய்யணும் அதுவும் கல்யுகத்துல நம்ம இருக்கும் அவசியம் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து டீஃபர் டயட்டி ஒர்ஷிப் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் பவானுக்கு நித்தியபடி ஆராதனைகள் செய்யணும் இருந்து சாயந்தரம் வரைக்கும் அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு குழந்தை வீட்டுல இருந்ததுன்னா ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தை மேலே கவனம் இருக்கும் எல்லா வேலைகளையும் செய்வாங்க அந்த குழந்தை மேலே கவனம் இருக்கும் அதுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பகவானுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூஜைகள் ஆரத்தி காமிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மள நம்மள ஈடுபடுத்திக்கணும் அதுக்கப்புறம் ஆஹ் இந்த விஷயங்கள்ல யார் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க டிவோட்டிஸ் அசோசியேஷன்ல இருக்கும் போது அவங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஈட்டிங் பிரசாதம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் அப்ப பிரசாதமா நம்ம சாப்டர்ல பார்த்துட்டோம் பகவானுக்கு ஆஃபர் பண்ண எடுத்துக்கும்போது நம்மளுக்கு பாபங்கள் வந்து சேராது நமக்கு பியூரிபிகேஷனும் கிடைக்கும் அப்படின்றது நம்ம தெளிவா பார்த்துருக்கோம் இல்லைங்களா அப்போ பகவானுக்கு எது நம்ம எடுத்துக்கிட்டாலும் தொண்டை வழியா உள்ளார போகுது ஏன்னா நாக்குனால ரெண்டு விஷயங்கள் நடக்குது மத்த சென்ஸால ஒன்னு ஒண்ணுதான் நாக்குக்கு மட்டும் ரெண்டு ஒன்னு பேசுறது இன்னொன்னு உணவு எடுத்துக்கிறது அது ரெண்டுமே பகவானுக்காக பயன்படணும் அப்படின்னும் போது பகவானை பத்தி பேசணும் பகவானுக்கு ஆஃபர் பண்ண பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படி செய்யும் போதும் நமக்கு தூய்மை ஏற்படும் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு கோயில்களுக்கு போயிட்டு வர்றது கோயில்களுக்கு போகிறதுன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அந்த காலத்துல தீர்த்த யாத்திரை அப்படின்னே வந்து போவாங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த ஆஹ் ஆஹ் முக்கியமான ஸ்தலங்கள் இருக்கு இல்லைங்களா அங்கெல்லாம் போகும்போது நமக்கு அது ஒரு மிக சிறந்த அந்த ஆன்மீக முன்னேற்றத்தை அது நமக்கு கொடுக்கும் அப்படின்றது அதுல ஆஹ் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அதனால நம்ம பாபங்களும் தொலையும் இப்ப விருந்தாவன் போகிறோம் அப்படின்னா அங்க பகவானே வாழ்ந்த இடம் இல்லைங்களா துவாபிரயோகத்துல பகவானே வா நடந்து வாழ்ந்த இடம் அங்க போய் நம்மளும் நம்மளோட பாதத்தை நம்ம வந்து அங்க போய் விழுந்து கும்பிட்டோம் அந்த அந்த பாதை அந்த டஸ்ட் எடுத்து நம்ம வந்து ஆஹ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அது வந்து மிகப்பெரிய ஒரு அனுகிரகமா இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இப்ப பில்கிரிமேஜ் கோயில்களுக்கு எல்லாம் போறதுன்றதை நம்ம ரெகுலரா வச்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நித்தியப்படி ஒரு நாள் கூட தவறாம நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பக்தின்றது நம்ம வாழ்க்கையில இயல்பா நம்மளுக்கு அது அமைஞ்சிடும் எதுக்குன்னு தனியா ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரயர்த்தனம் இல்லாம இயல்பாவே அது நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் ஆஹ் அது இல்லாம நம்மளால இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஏன்னா பகவான் வந்து நம்மளோட என் பார்ப்பாங்க நம்ம முழுமையா அப்படின்ற பட்சத்துல பகவான் நம்மள என்னைக்குமே விட மாட்டாங்க அப்படின்றதாங்க நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் அப்ப பக்தி யோகம் போறோம் பக்தி சேவை அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஹரே கிருஷ்ணாஜி பிரணாம் மங்கள ஹரி கிருஷ்ணா திமிராந்தா चक्षुर उन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददा तु स्वपदान्ति वन्देहं श्रीगुरो श्रीयुदपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साक्रगादं सहगणरघुनादान्विदं च नादान्विधं तं सजीवं सा त्वं सावद्धूतं परिजनसहितं कृष्णं श्रीराधाकृष्णबाधानं स गणललिता श्रीविशाखान्वितां च हे कृष्णा करुणसिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तु दे तप्तकाञ्चन गौरङ्गी राधे वृन्दावनेश्व देवी विषभा दणमा हरिप्रिएकदारूप्य चिंदूप्य पति पावेभ्यो वैष्णवभ्यो नमो नम नम ओं विष्णुपाताय कृष्णभ्रेस्ताय भूतले श्रीमते भक्ति वेदातस्वामीति नमस्ते सरस्वती देवी गौरी वाणी प्रसारिणे निर्विशेष शून्यवादी पश्चात जय श्री कृष्ण चैतन्य प्रभु चैतन्यप्रभुनित्यानन्दा श्री अद्वैत गदाधर गौर भक्त श्रीवासादिगौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ओ அத்தியாயம் பன்னெண்டு அதுக்கு முன்னாடி அத்தியாயம் பதினொன்னின் சுருக்கம் என்ன அப்படின்ற பார்த்தலாம் நம்ம விஸ்வரூப தரிசனம் அதுதான் நம்ம பார்த்தது அதுல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தனது யுனிவர்சல் வடிவத்தை காட்டும்படி கிருஷ்ணரிடம் கோருகிறார் ஏன்னா நான் வந்து ஒரு சிறு உம் சக்தியால் இந்த உலகத்தை எல்லாம் தாங்கி தாங்குகிறேன் அப்படின்றது வந்து டென்த் சாப்டர்ல சொல்லி முடிச்சிருப்பாங்க இல்லைங்களா அது அந்த உருவத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து அர்ஜுனர் வந்து விருப்பப்படுறாங்க அப்போ பகவான் கிட்ட யூனிவர்சல் வடிவத்தை காண்பிக்கும்படி அவங்க கேக்குறாங்க சரிங்களா அதை நம்ம வந்து லெவன் பாயிண்ட் ஒன் டூ லெவன் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் பார்த்தோம் திருஷ்டுமி சாமி ரூபம் அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலயமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் பகவான் கிருஷ்ணர் தனது உலகளாவிய வடிவத்தை விவரிக்கிறார் பகவான் தன்னோட உருவம் எப்படி இருக்கும் அப்படின்றத விளக்கமா அர்ஜுனருக்கு சொல்றாங்க அது வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் டூ லெவன் பாயிண்ட் எயிட் வரைக்கும் பகுனி அதிருஷ்ட பூர்வாணி அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் யுனிவர்சல் வடிவத்தின் அர்ஜுனரின் பார்வை அர்ஜுனர் அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் லெவன் பாயிண்ட் நைன் டு லெவன் பாயிண்ட் ஃபோர்டீன் அநேக பூத தர்ஷனம் அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக அர்ஜுனனின் யுனிவர்சல் வடிவத்தின் அனுபவம் அந்த உருவம் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்களோட அனுபவத்தை நமக்கு சொல்லியிருந்தாங்க சரிங்களா அது வந்து லெவன் பாயிண்ட் பிப்டீன் டூ தேர்ட்டி ஒன் வரைக்கும் விஷ்ணு அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கிருஷ்ணரின் பதில் அது வந்து லெவன் பாயிண்ட் தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி ஃபோர் ஏன்னா அர்ஜுனர் வந்து விஷரூபதர்சனத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் வந்துடும் இல்லைங்களா அப்ப யார் நீ அப்படின்னு வந்து கேட்டுருவாங்க நான் காலம் அப்படின்னு வந்து பகவான் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க காலு காலோஷ்மி லோக்வா ஷய கிருத் பிரவருத்தோ அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக அர்ஜுனனின் ஜபங்கள் அது வந்து மொன்னே பிரேயர் சொல்லுவாங்க அர்ஜுனர் அப்போ வந்து அது வந்து லெவன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பார்க்குறோம் சாகம் பீத பீதா பிரணாம்யா அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக கிருஷ்ணரை பார்க்க தூய பக்தி தேவை எந்த ஒரு வடிவமா இருந்தாலும் பகவானை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பக்தி ஒன்னே தேவையான ஒரு விஷயம் நிறைய சான்ஸ்கிரிட் படிச்சிருக்கணும் இல்லை வந்து நிறைய புண்ணியங்கள் தானங்கள் தர்மங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்றது கிடையாது பக்தி சேவை அதுலயே எல்லாமே அடங்கிடும் பக்தி சேவை இருந்தாலே பகவானை நம்மளால பார்க்க முடியும் பகவானை திருப்தி பண்ண முடியும் அப்படின்றத நான் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தோம் பக்தியாத்து அனநிய சக் சக்கிய அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக அதில் நம்ம இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிமித்த மாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் கருவியாக மட்டும் இருங்கள் இரு அப்படின்னு வந்து அர்ச்சனருக்கு பகவான் சொல்லிருப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம ஆஹ் பிரயத்தனப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலா இருந்தாலும் நம்ம கருவி அவ்வளோதான் நம்ம தான் அதை செய்யறோம் அப்படின்ற ஒரு உரிமை இல்லாம நம்ம ஒரு கருவியா இருந்து நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஃபிஃப்த் ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபார்முலா பகவான் அடையணும்னா என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்த்தோம் பகவானை அடையணும் அப்படின்னா பகவான் மேல முழுமையான பக்தி இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும் பக்தி சேவை பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம் அப்புறம் கர்ம பலன் எதிர்பார்த்து எந்த செயல்களையும் செய்யக்கூடாது அப்புறம் மன இது குழப்பங்கள் மென்டல் ஸ்பெகுலேஷன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நம்ம விட்டுடணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் அப்புறம் எல்லாருக்கிட்டையும் நட்போட இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம் ஏன்னா ஆத்மா அதுதான் வந்து நித்தியமானது எல்லாருமே ஆத்மா தான் பகவானுக்கு சேவை செய்யற ஆத்மாக்கள் அந்த எண்ணத்தோட பார்க்கும்போது எல்லாருக்கிட்டையும் நம்மளால நட்போடு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பகவான் நமக்கு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்க என்னை வந்து நிச்சயமாக அடைவார்கள் அப்படின்றத பகவான் சொல்லியிருந்தாங்க அதையும் நம்ம பார்த்தோம் இந்த ரெண்டு விஷயமும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம் இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூனிவர்சல் ஃபார்ம் அப்படின்றது யாருக்காக காணிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து இந்த ஜட உலக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்ப இது இந்த ஜட உலகத்தில் மட்டும் காண்பிக்கப்படுற ஒரு ரூபம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பக்தி சேவை செய்யறவங்க இந்த ரூபத்தை அவ்வளவா வந்து எடுத்துக்க மாட்டாங்க எதனாலன்னா பயம் இருக்கும் பகவான் மேல ஒரு அன்கண்டிஷனல் லவ் அஃபெக்ஷனோட அவங்களால பக்தி சேவையில ஈடுபடுறது கொஞ்சம் சுலபமா இருக்காது இல்லைங்களா அதனால எப்பயுமே நாராயண ரூபத்திலயும் இல்லைன்னா ஷியாம சுந்தர் ஹாம் பகவான் கிருஷ்ண ரூபத்திலும் பக்தி சேவையில ஈடுபடுவாங்க அது ரெண்டுமே எங்க இருக்கும் ஸ்பிரிச்சுவல் உலகம் ஆன்மீக லோகத்துல பகவான் கிட்ட இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்தோம் சரிங்களா அப்ப எதற்காக விஸ்வரூபம் விஸ்வரூபம்ன்றது யாரெல்லாம் வந்து பகவான் இல்ல கடவுளே இல்ல அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு பகவான் இருக்காங்க கடவுள் இருக்காங்கன்றதை கண்டிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து ஆஹ் நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காகவும் விஸ்வரூப தரிசனம் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுது அத்தியாயம் பன்னெண்டு அதோட சுருக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தலாம் பக்தி அதுக்கப்புறம் இம்பர்சனலிசம் அதாவது உருவத்தோடு வழிபடுறது சிறந்ததா உருவம் இல்லாமல் இல்லாமல் வழிபடுறது சிறந்ததா அப்படின்றது டுவெல் பாயிண்ட் ஒன் டூ செவன் வரைக்கும் மையாவேஷ மனோ ஏமாம் அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமா நம்ம பார்க்கலாம் பக்தி வளர்ச்சியின் முன்னேற்ற நிலைகள் பன்னெண்டு புள்ளி எட்டுல இருந்து பன்ன் பன்னெண்டு ஸ்லோகங்கள் வரைக்கும் மையேவ மன மை அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக பகவானுக்கு கிருஷ்ணருக்கு அன்பான தகுதிகள் அதாவது கிருஷ்ணருக்கு பிடிச்ச தகுதிகள் என்னென்ன நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம பன்னெண்டு புள்ளி பதிமூணுல இருந்து இருபது வரைக்கும் நம்ம பார்ப்போம் அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அஹ் ஹரிகிருஷ்ண லலிதம் மதாஜி டுவெல் பாயிண்ட் ஒன் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹோத்ய அர்ஜுனன் வினவினார் மிகவும் பக்குவமானவர்களாக கருதப்படுபவர்கள் யார் எப்போதும் உமது பக்தி தொண்டில் முறையாக ஈடுபடுபவர்களா அல்லது தோன்றாத அருவ பிரம்மனை வழிபடுபவர்களா அப்படின்ற

புருஷோத்தமரான முழு கடவில் கூறினார் எனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்பொழுதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகின்றனர் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் அப்ப அர்ஜுனரின் கேள்வி என்ன தொண்டில் ஈடுபடுறது இல்லைன்னா வந்து தோன்றாத அருவ பிரம்மனை வழிபடுறது சிறந்ததா அப்படின்றத கேட்கும்போது உருவத்தின் மீது தனிப்பட்ட உருவத்தின் மீது மனதை நிலை நிறுத்தி நம்பிக்கையோடு திவ்யமான நம்பிக்கையோடு வழிபாட்டில் ஈடுபடுவர்கள் மிகவும் சிறந்தவர்கள் பக்குவமானவர்கள் அப்படின்றத பகவானிங்க சொல்லிருக்காங்க மத்தஜி த்ரீ டுவெல் பாயிண்ட் த்ரீ போர்

ஆனால் தோற்றம் அளிக்காததும் புலனுணர்விற்கு அப்பாற்பட்டு இருப்பதும் எங்கும் நிறைந்ததும் சிந்தனைக்கு எட்டாததும் மாற்றம் இல்லாததும் நிலையானதும் அசைவற்றதுமான பூரண உண்மையின் அருவத்தன்மையை தன்மையை முழுமையாக வழிபடுபவர்கள் பருவே பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி எல்லோரிடமும் சமநோக்குடன் பழகி அனைவருக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபட்டு இறுதியில் என்னை அடைகின்றனர் சுலபமான விஷயமா பகவான் எது சொல்றாங்க அஹ் உருவத்தின் மீது மனதை நிலைநிறுத்தி நம்பிக்கையோடு வழிபடுற முறை அதுதான் சிறந்தது அப்படின்றத சொல்றாங்க இன்னொரு முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோற்றம் அளிக்காததும் புலன் உணர்வில் புலன் உணர்விற்கு அப்பாற்பட்டதும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்ப உருவம் உள்ள பகவானை வழிபடுவது சிறந்தது உருவம் இல்லாத அஹ் உருவம் இல்லாமல் வழிபடுறது சிறந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா அப்ப இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு உடல் இருக்கு இல்லைங்களா அப்ப நமக்கு மனம் சென்சஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அப்போ உடலுள்ள நம்ம உருவம் இல்லாத ஒரு விஷயத்த நிலைநிறுத்தி வழிபாடு பண்றதுன்றது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது தான் நம்ம இங்க பார்க்குறோம் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே சென்சஸ் ஆக்டிவா இருக்கு அப்போ எது சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பகவானை உருவம் உருவமோட நம்ம கோயிலுக்கு போறோம் வழிபடுறோம் அப்படின்ற பட்சத்துல பகவானை பார்க்கறது கண்கள் பகவானை பார்க்குது அங்க உள்ள அர்ச்சனைகள் செய்யற விஷயங்கள் இல்லைன்னா பகவான் பத்தி ஏதாவது பாடல்கள் இருந்துன்னா அதை கேட்கிறது அதுல அது என்கேஜ் ஆகுது அது மாதிரி மூக்கு அது என்ன ஆகுது ஸ்மெல் பண்ணுது பகவானோட துளசி புஷ்பம் இந்த விஷயங்கள் ஆரத்தி தூப தீபங்கள் அதெல்லாம் வந்து தூபங்கள் அதெல்லாம் வந்து ஸ்மெல் பண்ணுது இல்லைங்களா அப்போ அஹ் நாக்கு என்ன பண்ணுது பகவானுக்கு ஸ்தோத்திரங்கள் சொல்லுது அதே மாதிரி பகவானோட பிரசாதம் தீர்த்தம் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் கைகள் கால்கள் இதுவும் வந்து நம்மளுக்கு சேவையில ஈடுபடுது கை கூப்பி வணங்குறோம் இல்லைன்னா வந்து சிலைகளுக்கு எல்லாம் செய்யறோம் அஹ் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு கால்கள் கோயில வளம் மறு இந்த மாதிரி எல்லாமே என்ன ஆகுது நம்ம பயன்படுத்துறோம் சென்சஸ் எல்லாத்தையுமே உடல் உள்ள நம்ம உருவமுள்ள பகவானுக்கு செயல்படுத்தும் போது அது ரொம்பவே ஈஸியா இருக்கும் பக்தி சேவையில இதுல எங்கேயுமே நமக்கு ஆஹ் ஆகாது இல்லைங்களா ஆனா இதே வந்து உருவம் இல்லாமல் பகவானை வழிபடும் போது ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனதை நிலை நிறுத்துறதும் சிரமம் நம்மளோட சென்சஸ் ஆக்டிவா இருக்கும் இல்லைங்களா அதுவும் வந்து என்ன ஆகும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதை வந்து கொண்டு வரணும் அது ரொம்பவே கொஞ்சம் கடினமான பாதையா இருக்கும் ஆனால் அதுலயும் நிலை நிறுத்தி ஆஹ் ப்ராகிரஸ்ல வரவங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க முக்தி அடைவாங்க பிரம்மஜோதின்ற ஒரு இடம் பார்த்தோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு அவங்க போவாங்க ஆனா என்ன ஆகும் அப்படின்னு அதுல வந்து ஒரு சிரமம் இருக்கும் அதே வந்து உருவத்தோட வழிபடுறதுல சிரமம் இருக்காது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் அப்ப உருவம் இல்லாமல் இருக்கும் வழி வழிபடும் போது என்னென்ன அஹ் விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்கன்னா தோற்றம் அளிக்காதது புலன் உணர்விற்கு அப்பாற்பட்டு இருப்பதும் எங்கும் நிறைந்ததும் சிந்தனைக்கு எட்டாததும் இப்போ அஹ் ஒருத்தவங்களை பத்தி நம்ம நினைக்கிறோம்னா அவங்களோட உருவம் தெரிஞ்சா நம்மளால ஈஸியா அவங்களை வந்து நம்மளால ஆஹ் அவங்களோட நம்ம ஒரு பாண்டிங் ஏற்படும் அதே யா தெரியாத உருவமே தெரியாதுன்னு போது நம்மளுக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வரும் இல்லைங்களா அப்ப சிந்தனைக்கு எட்டாததும் மாற்றம் இல்லாததும் நிலையானதும் அசைவற்றதும் இதெல்லாம் வந்து உருவம் இல்லாமல் வழிபடும் போது இருக்கிற விஷயங்கள் பூர்ண உண்மையின் அருவத்தன்மையை முழுமையாக வழிபடுபவர்கள் பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி நமக்கு என்ன இருக்கு புலன்கள் இருக்கு அதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் எல்லோருடனும் சமநோக்குடன் பழகி எல்லாருக்கிட்டையும் சமமா பழகி ஆஹ் வேறுபாடு இல்லாம எல்லாருக்கும் நன்மை தரும் செயல்களை செய்யணும் இந்த மாதிரி செய்யும் போது அவங்களும் என்ன அடையிறாங்க முக்தி அடையறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் மத்தி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் தேகா எவரது மனம் பரமனின் தோன்றாத தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும் இவங்களோட வளர்ச்சின்றது உருவத்தோடு உள்ள பகவான வழிபடுறத விட இது கொஞ்சம் கடினமா இருக்கும் இவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு நமக்கு மனமும் புலன்களும் இருக்கு இல்லைங்களா அப்போ உடலை உடையவர்களுக்கு எப்பொழுதும் சிரமமானது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் மத்தி டுவெல் சிக்ஸ் மாம் தியாயந்த உபாசதே தே சாமகம் சமுத்வர்தா மிருத்து சன்சார சாகராத் பவாமி நஜிராத் பார்த்த மையா சேத சாம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ண ஆனால் தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பிறழாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்பொழுதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனங்களை எண்ணில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகின்றார்களோ கிரித்தாவின் மகனே அவர்களை பிறப்பு இறப்பு என்னும் கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் அப்ப பிறப்பு இறப்பு அப்படின்ற இந்த ஜட உலகம் ஜட வாழ்க்கை இல்லைங்களா அதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா பகவான் சொன்ன இந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோம் பாத்தீங்கன்னா எந்த செயல் செஞ்சாலும் அதை பகவானை முன்னிலைப்படுத்தி செய்யணும் பக்தி தொண்டில் ஈடுபட்டு என் மீது தியானம் செய்யுது நம்ம பகவானோட நாமத்தை சொல்லும்போது பகவான மனதில் நிலை நிறுத்தி நம்ம வந்து சொல்லும்போது மகாமந்திரம் ஹரிநாமம் என்னாகும் அது தியானம் செய்யற முறையாயிடுது இல்லைங்களா தங்களது மனங்களை எண்ணில் நிறுத்தி என்னை வழிபடுகிறார்களோ பிரித்தாவின் மகனே அவர்கள் பிறப்பிறப்பினும் கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுபோனாக நான் இருக்கின்றேன் அப்படின்ற ஒரு வாக்கையும் பகவான் நமக்கு கிருஷ்ணா என்னென்ன முறையில பக்தி செய்யறது ப்ராசஸ் சரிங்களா அந்த ஸ்டெப்ஸ் அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆஹ் முழுமதர் கடவுள் கடவுளான என் உனது மனதை நிலைநிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக இவ்வாறு நீ எப்பொழுதும் என்னிலேயே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை அப்படின்றத பகவான் சொல்றாங்க இதுக்கு பேர் அனன்ய பக்தி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் முழுக்க முழுக்க பகவானோட நம்மளோட மனத்தை வந்து நிலைநிறுத்தி அவங்களுக்கு பக்தி சேவையில ஈடுபடுறது இன்டெலிஜென்ஸ் நம்மளோட அறிவும் என்ன சொல்லும் பகவானுக்கு பக்தி சேவை செய்யற விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் சார்ட் இது அந்த சேரியட்ல கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இன்டெலிஜென்ஸ் தான் யார வந்து கண்ட்ரோல் பண்றது மனதை அப்படின்னும் போது மனம் அறிவு இது எல்லாமே யார் மேல இருக்க நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் போது மேல பக்தி செலுத்துறோம் இவ்வாறு நீ எப்பொழுது மின்னிலையே வாழ்வாய் என்பதில் இதுதான் இருக்கிறதுல உயர்ந்த விஷயம் அனநிய பக்தி அப்படின்னு சொல்லுவோம் ஆஹ் முழுக்க முழுக்க பகான் மேல பக்தியில ஈடுபடுற ஒரு விஷயம் அப்படின்றத பார்க்கிறோம் மத்தஜி டுவெல் பாயிண்ட் நைன் சமாதாத்தும் न शक्नोषि मयि स्थिरम् अभ्यासयोगेन ततो माम् धनञ्जय இப்போ இது வந்து அடுத்த நிலை சரிங்களா சாதனா பக்தின்னு வந்து சொல்லுவோம் அது வந்து அஹ் எடுத்தவொடனே மனதை நிலை நிறுத்தி பகவான் மேல பண்றதுன்றது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயமா இருக்காது சில அவங்களுக்கு இல்லைங்களா அப்போ வெல்பவனான எனது அன்பு அர்ஜுனா உனது மனதை என் மீது பிறழாது நிலை நிறுத்த முடியாவிடில் அந்த மாதிரி செய்ய முடியலன்னா பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகள் அப்படின்னும் போது டிவோஷனல் சர்வீஸ்ல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது யாரு நமக்கு சொல்லுவாங்க பக்தர்கள் தூய பக்தர்கள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அதாவது நம்மளோட குருக்கள் நமக்கு ஆச்சாரியர்கள் பரம்பரையில் உள்ளவங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ பக்தி யோகத்தின் முழு ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக ஒரு சில பிள்ளைங்க உடனே சட்டுன்னு படிச்சிடும் சரிங்களா கொஞ்ச நேரம்தான் படிக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடும் ஒரு சில பிள்ளைங்க என்ன பண்ணும் கொஞ்சம் எழுதி பார்த்து மெமரைஸ் பண்ணி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த ஏற்படுத்த அதுக்கும் என்ன வந்துடும் நல்ல வந்து படிப்பு வந்துடும் அதுவும் வந்து நல்ல மார்க் வாங்கும் இல்லைங்களா அந்த நிலைப்பாடுதான் இது அனநிய பக்தி வரல அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் கூடல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்ற வேண்டும் யார் சொல்லி கொடுப்பாங்க குருக்கள் என்னை அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம் விருத்தி செய்வாயாக அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்போ ஆஹ் குருக்கள் சொல்லுவாங்க இன்னென்ன மாதிரி நம்ம வந்து பக்தி பண்ணணும் அப்படின்றது நமக்கு

ஆஹ் அந்த இது சாதனா பக்தியும் அஹ் அவ்வளவு சிறந்த முறையில நமக்கு வரல கை கூடல அப்படின்னா பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாமலில் எனக்காக மட்டும் செயலாற்ற முயல்வாயாக எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது பகவானுக்காக செய்யறதா செய்யணும் கோயிலுக்கு போனாலும் கைங்கரியங்கள் பண்றது இங்க பிக்சர்ல கூட பாக்குறோம் இல்லைங்களா ஒருத்தவங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க அவங்களுக்கு பெயிண்ட் அடிக்க தெரியும் அவங்களோட வேலை அதுவா இருக்கும் பட்சத்துல அது என்ன பண்றாங்க அவங்க ஒரு எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் எதிர்பார்க்காம கோயிலுக்கு கைங்கரியம் செய்யும்போது அதுக்கு பேர் நிஷ்காம கர்ம யோகா நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா எந்த செயல் செயல்களோட பலன்களை எதிர்பார்க்காம பகவானுக்காக செய்யற செயல்கள் தான் என்னது நிஷ்காம கர்ம யோகா அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்ப எனக்காக மட்டும் செயலாற்ற முறை முயல்வாயாக நம்ம தினப்படி நிறைய செயல்கள் செய்யறோம் அதையெல்லாம் பகவானுக்காக பொழுது நம்ம அது பக்தியோட ஒரு நிலைப்பாடா வருது எனக்காக செயல்படுவதன் மூலம் பக்குவ நிலைக்கு வந்தடைவாய் இந்த 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 ஸ்டெப்ஸ் வந்து எந்த ஒரு விஷயத்துல வந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடைஞ்சு கண்டிப்பா எல்லா சோளுமே எல்லா ஆத்மாவுமே ஒரு நாள் என்ன என்ன நிலைக்கு வரும் அனன்ய பக்திக்கு வந்தடையும் அதுதான் நம்மளோட எண்டே ஒரு ஆத்மாவுக்கு கடைசி நிலை இறுதி நிலை கோல் என்ன பார்த்தோம்னா அனன்ய பக்தி பகவானுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மனதை நிலைநிறுத்தி பக்தி சேவை செய்யறோம் இல்லைங்களா அதுதான் வந்து கடைநிலை அதுதான் வந்து வந்து நம்ம அடைய வேண்டிய ஒரு நிலை அது அவசியம் வரும் ஆனா ஒரு சில படிகள் வழிய நம்மளால போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் மத்தி நைன் பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் यदि यदश्नाशि यज्जुषि तदासी यपस्यसी कौंतेय तत्पुरुष्वदर्पण இந்த ஸ்லோகம் நம்ம இல்லா குந்தியின் மகனே எல்லாம் நீ செய்கின்றாயோ எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ எந்த தவங்களை எல்லாம் நீ செய்கின்றாயோ அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக இதுதான் என்னது நிஷ்காம கர்ம யோகா நம்ம பார்த்தோம் இல்லீங்களா எது செஞ்சாலும் எது எடுத்துக்கிட்டாலும் எந்த தானம் தவம் செஞ்சாலும் அதை என்ன பண்ணணும் பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணணும் இந்த நிலைப்பாடு நிஷ்காம கர்ம யோகால வருது அதுக்கான ரெஃபரன்ஸ் லோக்காவை நம்ம இங்க பார்க்கிறோம் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா இஷ்கான்ல கூட வந்து அஹ் மேங்களூர் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்கு யாருக்கும் விருப்பம் இருந்தது முடியும் அப்படின்னா அவசியம் வந்து நீங்க ஆஹ் டொனேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது பகவானுக்காக

கிருஷ்ணா மாதாஜி ஐ திங்க் நெட் வந்து ஸ்டேபிள் ஆயில் நினைக்கிறேன் ஓகே ஆனால் என் என்னை பற்றி இத்தகு உணர்விலும் உன்னால் செயலாற்ற முடியாவிடில் ஆனால் என்னை பற்றி இத்தகு உணர்விலும் உன்னால் செயலாற்ற முடியாவிடில் நிஷ்காம கர்ம யோகாவும் செய்வதற்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா உனது செயலின் எல்லா விளைவுகளையும் தியாகம் செய்து ஆத்மாவில் நிலை பெற முயற்சி செய் அப்படின்றத இங்க நம்ம பார்க்கிறோம் சரிங்களா சகாம கர்ம யோகா அதாவது ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்து பண்ணுவாங்க ஆஹ் எப்படி சகாம கர்ம யோகா அப்படின்றது என்னன்னா இப்ப ஒரு ஒரு உணவு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு உணவு இருக்கு அது வந்து நான் வந்து இப்ப பகவானுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பகவானுக்காக செய்யும்பொழுது அது நிஷ்காம கர்ம யோகா அதே வந்து இப்ப எனக்கு சாப்பிட பிடிக்கும் ஆனா அதை வந்து நான் என்ன பண்றேன் பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின் போது என்னோட ஆசைக்காக ஆனாலும் அதை பகவானுக்காக செய்யறேன் இல்லைங்களா அப்போ அது வந்து சகாம கர்ம யோகா அந்த நிலைப்பாட்டுல அது வந்து வந்து சேரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மத்தி டுவெல் பாயிண்ட் டுவெல் श्रेयो हि ज्ञानम् अभ्य अभ्यास ज्ञानात् ध्यानं विशिष्यते ध्या ध्यानात् कर्मफलत्यागस् त्यागात् चान्तिरन्तरम् இப்பயிற்சியினை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாவிடில் ஞானத்தை விருத்தி செய்வதில் உன்னை ஈடுபடுத்திக் கொள் இப் இருப்பினும் ஞானத்தை விட தியானம் சிறந்தது மேலும் தியானத்தை விட செயல்களின் பலன்களை தியாகம் செய்தல் சிறந்தது ஏனெனில் இத்தகு தியாகத்தினால் மன அமைதியை அடைய முடியும் அப்படின்றத நம்ம நீங்க பார்க்கிறோம் சரிங்களா இப்ப நிலைப்பாடுகள் ஃபர்ஸ்ட் அனநிய பக்தி முழுக்க முழுக்க பகவான் மேல மலர் நிலைநிறுத்தி பகவானுக்கு பக்தி சேவை செய்யறது அதுக்கு அடுத்தது அது பண்ண முடியல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம் அடுத்தது வந்து சாதனா சாதன பக்தி அதாவது குருவை சரணடைஞ்சு அவங்க கொடுக்குற ஆஹ் கைடன்ஸ்ல அவங்க சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல நம்ம வந்து ஃபாலோ பண்றது சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து நிஷ்காம கர்ம யோகா நம்ம செய்யற செயல்களை முழுக்க முழுக்க பகவானுக்காக செய்யறது அதுக்கப்புறம் வந்து சகாம பக்தி அது பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்ப பார்க்கறது அஹ் இப்போ ஏற்றுக்கொள்ள முடியாது ஞானத்தை விருத்தி செய்வதில் உன்னை ஈடுபடுத்திக் கொள் ஞானத்தை விருத்தி செய்வதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட உள்ள சந்தேகங்கள் தீரும் பகவானை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கும் போது அதுவும் நம்மளை எங்க கொண்டு பேசிருக்கோம் ஞானம் வந்து பழுக்கும் சமயத்துல நமக்கு பக்தி ஏற்படும் அப்படின்றதுதான் தாத்பரியம் இருப்பினும் ஞானத்தை விட சிறந்தது தியாகம் தியானம் தியானம் செய்யற முறை அப்புறம் தியானத்தை விட சிறந்தது செயல்களின் பலன்களை தியாகம் செய்தல் ஏன்னா கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் இல்லைங்களா செயல்களின் பலன்களை தியாகம் செய்தல் அதுதான் வந்து சிறந்தது அப்படின்றத இப்படி எல்லாம் செய்யும் போது நமக்கு என்ன ஆகுது நமக்கு மன அமைதி கிடைக்குது அப்படின்றது நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம் மத்தாச்சு டுவெல் பாயிண்ட் தேர்ட்டின்

அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நம்ம எல்லாருமே பக்தி சேவை பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருக்கு பகவானை அடையணும் அப்படின்ற ஒரு விருப்பம் அப்ப பகவானுக்கு பிடிச்ச பிடிச்ச மாதிரி நம்ம நம்ம இருக்கணும் பகவானுக்கு பகவானுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும் இங்க மாதிரின்றது ஒரு விஷயம் இன்னொன்னு இந்த மாதிரிலாம் இருந்தோம்னா இந்த மாயை குணங்கள் இருக்கு இல்லைங்களா அதோட தாக்கமும் நம்ம இல்லாம இருப்போம் அப்ப அந்த தாக்கம் இல்லாம இருக்கும்போது நமக்கு பிறப்பு இறப்பு அப்படின்ற ஒரு சுழற்சியில நம்மளால வெளியில வர முடியும் அதனால இங்க இந்த ஸ்லோகத்தில இருந்து பதிமூணுல இருந்து இருபது வரைக்கும் அஹ் என்ன மாதிரி இருந்தா பிடிக்கும் எனக்கு மிக பிரியமானவன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லா ஸ்லோகத்திலையும் பார்ப்போம் அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எவனொருவன் பொறாமை இல்லாதவனாக எல்லா உயிர்களுக்கும் நண்பனா அன்பான நண்பனாக ஃபர்ஸ்ட் பொறாமை இல்லாதவனாக இது நம்ம எங்கேயும் பார்த்திருக்கோம் ஒன்பதாவது அத்தியாயத்திலும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா அர்ஜுனா நான் உனக்கு இந்த ஆஹ் அஹ் அறிவு அதாவது மோஸ்ட் கான்பிடென்சியல் நாலேஜ் என்ன தகுதியினால ஏனெனில் பொறாமை கொள்ளாதவன் அப்படின்றத பகவான் கோடிட்டு காமிச்சிருப்பாங்க அப்ப பொறாமை இல்லாதவனாக எடுத்ததுமே நம்ம எல்லா உயிர் உயிர்களுக்கும் அன்பான நண்பனாக எல்லாருக்கிட்டையும் நம்ம இருக்கணும் அன்பான நண்பனா இருக்கணும் அதாவது விரோதம் பாராட்டாம இருக்கணும் அப்படின்றத பார்க்கிறோம் தன்னை உரிமையாளர் உரிமையாளராக கருதாதவனாக அதுதான் அந்த அகங்காரத்தை கொடுக்கும் என்னாலதான் இது நடக்குது இது என்னோடது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா பிறக்கும்போது நம்ம எதையுமே கொண்டு வரல இல்லைங்களா எல்லாமே யாரால படைக்கப்பட்டிருக்கு பகவானால படைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம எல்லாத்தையும் வந்து என்னோடது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கும்போது உரிமை எடுத்துக்கும் போது போகும்போது எடுத்துட்டு போக முடியுமா அதுவும் முடியாது அப்ப உரிமையோட நம்ம என்ன பண்ண முடியாது எதையுமே நம்மளால இங்க ஆளுமை பண்ண முடியாது அப்ப உரிமையாளராக கருதாதனாக எல்லாமே யாரோடது பகவானோடது இல்லைங்களா அதுவும் இல்லாம ஆஹ் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஐந்து கர்த்தா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பதினெட்டாவது ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம் அதை தெரிஞ்சுக்கும்போது அந்த உரிமை அப்படின்றது நம்ம ஒருத்தவங்களால மட்டும் அதாவது என்னால மட்டும் இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது கிடையாது அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்போ உரிமையாளராக கருதாதவனாக அகங்காரத்திலிருந்து விடுபட்டவனாக என்னது அதுவும் வந்து செய்யும் இல்லைங்களா அதுவும் வந்து இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் இன்பத் துன்பங்களில் உடைய உடையவனாக இன்பத் துன்பம் எதனால வருது இந்த முக்குணங்கள்னால வருது ஸ்பிரிச்சுவல் உலகத்துல இன்ப துன்பம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது எதனா எதோட ஆஹ் பிரதிபலனா இன்பத் துன்பம் கிடைக்குது அந்த முக்குணங்கள்னால குணங்கள்னால குணம் ரஜோகுணம் தமோகுணம் இதோட தாக்கத்தினாலதான் இன்ப துன்பம் கிடைக்குது அதனால நம்ம செய்யற செயல்கள் அதனால நமக்கு இன்ப துன்பம் கிடைக்குது அப்ப இன்ப துன்பங்களில் சமநிலையுடனாக சகிப்புத்தன்மையுடைய சகிப்புத்தன்மையுடன் எப்பொழுதும் திருப்தி உற்று ஆஹ் அதுக்கப்புறம் சுய கட்டுப்பாடு உடையவனாக ஆஹ் எந்த ஒரு விஷயத்துலயுமே சென்ஸ் அது ஆக்டிவா இருக்கு இல்லைங்களா அது சுய கட்டுப்பாடு எதுல இருக்கணும் ஜட வாழ்க்கையில சுய கட்டுப்பாடோட எதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும் ஆஹ் விக்மம் செய்யாம இருக்கணும் ஆஹ் முடிஞ்ச வரைக்கும் எதுல ஈடுபடணும் அக்கர்மா பகவானுக்கான செயல்களை நம்மள ஈடுபடுத்திக்கணும் அந்த சுய கட்டுப்பாடு அவசியம் இருக்கணும் அப்ப சுயக்கட்டுப்பாடு உடையவனாக தனது மனத்தையும் புத்தியையும் எண்ணில் நிலைநிறுத்தி மனதையும் புத்தியையும் பகவான் உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ யாரெல்லாம் இந்த மாதிரி நிலைப்பாடுகளோட பகவானுக்கு பக்தி சேவை செய்யறாங்களோ என்னுடைய அத்தகு பக்தன் பகவான் வேற எப்படி சொல்றாங்க என்னுடைய பக்தன் அவங்களோட பக்தன் என்னைக்குமே பக்தர்கள் அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதான் என்னுடைய அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்றதை நம்ம பார்க்க மத்தச்சி டுவெல் பாயிண்ட் பிப்டீன்

அஹ் கெடுதல் கொடுக்க கூடாது யாரும் நமக்கு தொல்லை கொடுத்தாலும் அதனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது ஆயிடக்கூடாது நம்ம சமநிலையில இருக்கணும் அதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம் யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல் இன்ப துன்பம் பயம் மற்றும் ஏக்கத்தில் சமநிலையுடன் எவனொருவன் இருக்கின்றானோ அப்ப பயம் அதுவும் வந்து இருக்காது டிவோட்டிஸ் வந்து பகவானோட ஆஹ் பாதுகாப்புல இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஏற்படாது பயம் ஏற்படாது அவங்க தர்ம வழியில இருப்பாங்க பகவானை கும்பிடுறவங்க தர்ம அதனால பயம்ன்றது ஏற்படாது இன்பத் துன்பம் கர்மத்தினால கிடைக்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா அது ஆத்மாவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை இன்ப துன்பம்ன்றது இந்த உடலுக்கு சம்பந்தமான ஒரு விஷயம் இல்லைங்களா அப்ப அந்த நிலைப்பாடோட பார்க்கும்போது ஏன்னா உடல்ன்றது ஜட பொருள் அது ஆத்மான்றது ஆன்மீகம் அதாவது ஸ்பிரிச்சுவல் இல்லைங்களா அப்போ இன்ப துன்பம் பயம் மற்றும் ஏக்கத்தில் எனக்கு இது கிடைக்குமோ கிடைக்காதோ அதுவும் என்னது ஆத்மாவுக்கு எதுவுமே அதோட செயல்பாடு நிலை போது எதுக்கு தான் வரும் இந்த ஜட உலகத்தில் உள்ள ஆசைகள் மேல நமக்கு வர ஏக்கங்கள் இதுல எல்லாம் சமநிலையுடன் ஒரு எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம் வன் சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல் சாதாரணமான செயல்கள் என்பது இந்த பௌதிக வாழ் செயல்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் சாதாரண செயல்கள் அதை மட்டுமே முக்கியமா நினைச்சு வாழாம சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல் தூய்மையாக மனதளவிலும் உடல் அளவிலும் தூய்மை பகவானுக்கு வந்து தூய்மைன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்கும் எப்பயுமே உடல் அளவிலும் மனதளவிலும் தூய்மை இருந்ததுதான் பகவானுக்கு ரொம்பவே பிடிக்கும் நிபுணனாக இன்றி கவலைன்றதும் எதுக்கு இந்த உலகத்துல நமக்கு ஏற்படுற ஒரு விஷயம் இல்லைங்களா ஆனா ஆன்மீகத்திலேயும் ஒரு கவலை நம்ம எல்லாருக்குமே உண்டு பகவானை எப்படி அடையணும் பக்தி சேவையில எப்படி நம்ம ஈடுபடுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா நம்ம பகவான இருக்கிறோம் இல்லைங்களா இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த ஏழு வகையான கஷ்டங்கள்ல நம்ம இங்க இருக்கோம் பகவானை பிரிஞ்சு ஆஹ் அப்படின்னும் போது அந்த ஒரு கவலை இருக்கலாம் ஆனா இந்த ஜட உலகத்திற்கான இன்றி எல்லாவித வழிகளிலிருந்தும் விடுபட்டவனாக ஏதேனும் பலனுக்காக முயற்சி செய்யாதவனாக உள்ளானோ அதான் ஃப்ரூட்டிவ் ரிசல்ட்ஸ் எனக்கு இந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக பிரயர்த்தனப்பட்டுகிட்டே இருக்கிறது அந்த மாதிரி இல்லாம சரிங்களா அப்ப இது எல்லாமே செயல்களை குறிச்சு சொல்ற விஷயங்களை நம்ம இங்க பார்க்கிறோம் எனது அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் எப்படி இருக்க கூடாது ஜட வாழ்க்கைக்கு தேவையான செயல்களை சார்ந்து வாழாம தூய்மையா இருக்கணும் நிபுணனாக இருக்கணும் கவலை இல்லாம இருக்கணும் எவ்வித வழிகளிலிருந்தும் சாரி எல்லாவித வழிகளிலிருந்தும் விடுபட்டவனாக இருக்கணும் ஏதேனும் பலனுக்காக எதிர்பார்த்து முயற்சி செய்யாதவனாக உள்ளானோ எனது அத்தக பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்றத நம்ம இந்த பார்க்கிறோம் மதஜி டுவெல் பிரியா எவனொருவன் ஒருபோதும் மகிழ்வதில்லையோ துன்பப்படுவதில்லையோ புலம்புவதில்லையோ ஆசைப்படுவதில்லையோ இது எல்லாமே ஜட உலகத்திற்கு தேவையான விஷயங்கள்ல நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயங்கள் இல்லைங்களா இதுதான் பந்தப்படுத்தும் நம்மள மகிழும்போது துன்பப்படும் போது புலம்பும்போது ஆசைப்படும் போது நம்மள என்ன பண்ணிடும் இந்த முக்குணங்கள்ல நம்மள பந்தப்படுத்திடும் நாளையில இருந்து நம்ம வந்து ஞான யோகம் தான் பார்க்க போறோம் அதுல இந்த குணங்கள் அதோட தாத்பரியம் அதனால நம்ம எப்படி இங்க பந்தப்பட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா அப்போ இந்த விஷயங்கள் ஆஹ் அதாவது குழம்புவது ஆசைப்படுவது இல்லையோ இதெல்லாம் அப்புறம் மேலும் எவனொருவன் மங்களமானவை அமங்கலமானவை ஆகிய இரண்டையும் துறக்கின்றானோ அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் பிரகலாத் மகாராஜ் ஸ்டோரி இதுக்கு நம்ம பிக்சரா பார்க்கிறோம் அவங்க பாத்தீங்கன்னா எதுக்காக என்ன பண்ணதில்லை ஆஹ் கவலைப்பட்டதே இல்லை எவ்வளவு சிரமங்கள் இந்த பிக்சர்ல இருக்கு இல்லைங்களா இதே மாதிரிதான் நம்மளுக்கு இந்த ஜட உலகத்துல உள்ள கஷ்டங்கள் இருக்கும் ஆனா பகவான் மேல நித்தியமான பக்தியோட ஆஹ் நம்பிக்கையோட இருக்கும்போது இந்த கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் பகவான் நம்மள அதுல இருந்து பரிபூர்ணமா காப்பாத்துவாங்க அந்த நம்பிக்கை வந்து எப்பயுமே நமக்கு இருக்கணும் காப்பாத்தலைன்னா நம்மளோட கர்மத்துக்கான பலனை நம்ம அதை ஏத்துக்கணும் ஆனா பகவான சரணிச்சவங்க என்னைக்கும் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க ஏன்னா நைத்து செப்ல சொல்லியிருக்காங்க இல்லைங்களா

அணிகேத்த திரம பக்திமான் மேப் எவனொருவன் நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவித்து நம்மளுக்கு பிடிச்சத செய்யும்போது நண்பர்கள் நமக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யும்போது எதிரிகள் சாரி அப்போ நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவித்து மானம் அவமானம் இன்பம் துன்பம் வெப்பம் குளிர் புகழ்ச்சி இகழ்ச்சி ஆகியவற்றில் நடுநிலை வகித்து இது எல்லாமே அஹ் அந்த இருமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த விஷயங்கள் இது எல்லாத்துலயும் வந்து சமநிலை வகித்து கலக்கம் தரும் இருந்து எப்பொழுதும் விடுபட்டு மௌனமாக மௌனம்ன்றது மனத்தின் மௌனம் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா மனம்தான் எப்பயுமே சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அப்போ மனத்தை மௌனமா யாரு மேல அஹ் பக்தி செலுத்தணும் பகவான் மேல நிறுத்தும் போது இந்த அஹ் ஜட விஷயங்கள்ல மனம் என்ன ஆயிடும் மௌனம் ஆயிடும் சரிங்களா அப்ப மௌனமாக எதனை கொண்டும் திருப்தி உற்று நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுல திருப்தியோட வாழ்றது ஏன்னா நம்மளோட சுக்குருத்தி அஹ் நேத்திக்கும் பார்த்தோம் இல்லைங்களா நமக்கு ஒரு கெட்டது வரும்போது தானாவே அதே மாதிரி நம்மளோட நல்லதும் நமக்கு தானாவே வரும் அதுக்கும் எந்த தடங்களும் இருக்காது அப்போ எதனை கொண்டும் திருப்தி உற்று தங்கும் இடத்திற்காக கவலைப்படாமல் அறிவில் நிலை பெற்று பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளோம் ஈடுபட்டுள்ளானோ அத்தகு மனிதன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்லோகத்துல भक्तास्तेऽव मे प्रियाः ॐ तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषदासु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे பக்தி யோகோ நாம துவாத சர்வம் கிருஷ்ணாப்பண மஸ்து ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி தேங்க் யூ சோ மச் ஹரே கிருஷ்ணா பக்தி தொண்டு என்னும் இந்த அழிவற்ற பாதையை இதுக்கு வந்து அழிவுன்றதே கிடையாது அதாவது சொல்லுவாங்க என்னன்னா இப்போ நம்ம வந்து இந்த இந்த மெட்டீரியல் உலகத்துல நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது இந்த பிறவியோட முடிஞ்சிடும் ஆனா பக்தின்றத நம்ம செய்யும்போது அது இந்த பிறவியோட முடியாது அது அடுத்த அடுத்த பிறவிலும் நம்மளோட தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா அப்போ பக்தியும் ஆத்மாவும் என்னைக்குமே எட்டர்னல் அஹ் நித்தியமானது அப்படின்னும்போது பக்தி தொண்டு என் என்னும் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி என்னை பரம இலக்காக வைத்து பகவான் தான் நம்ம அடைய வேண்டிய ஒரு விஷயம் எல்லாருமே கண்டிப்பா பகவான் கிட்டதான் போகணும் ஆனா அவங்க அவங்களோட பிரயர்த்தனத்தை பொறுத்து அது சிறிது காலம் தாழ்த்தி இல்லைன்னா சீக்கிரம் அந்த ஒரு விஷயமே தவிர பகவானை அடையாம வேற எங்கேயுமே நம்மளால போக முடியாது ஏன்னா பகவான் கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம் பகவானை தான் அடையணும் பகவான் எப்பயுமே சூப்பர் சோலா நம்ம கிட்டயே மனதிலே பரமாத்மாவா இருக்காங்க என்னைக்கும் நமக்கு நன்மைகளே செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதுல பார்த்தோம் இந்த பக்தி யோகம் அப்படின்ற இந்த ஏழு ஆறு சாப்டர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா ஏழாவது அத்தியாயத்தில இருந்து பன்னெண்டாவது அத்தியாயம் அத்தியாயம் வரைக்கும் எல்லாருக்கும் சரி சம சமமாக இருக்கிறவங்க சுப்ரீம் கண்ட்ரோலர் சுப்ரீம் என்ஜாயர் இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா அப்போ அப்படிப்பட்ட பகவான் அவங்கள நம்ம என்ன பண்ணணும் பரம இலக்கா என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன் நம்பிக்கைன்றது ரொம்பவே ஒரு முக்கியம் அது எப்ப வரும்னா நம்ம பக்தர்களோட இணை இணைஞ்சிருக்கும் பொழுதும் நம்மளோட ஸ்கிரிப்டர்ஸ நம்ம நம்பும் பொழுதும் நம்பிக்கை அப்படின்றது நமக்கு ஏற்படும் நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் எனக்கு மிக பிரியமானவர்கள் அப்படின்றத பார்த்தோம் இந்த ஸ்லோகத்துல சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தி தொண்டு செய்யறவங்க பகவான பரம இலக்கா வச்சுக்கிறவங்க நம்பிக்கையோடு அதுல ஈடுபடுறவங்க மிக மிக பிரியமானவர்கள் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் பக்தர்கள் அப்படின் நிறைய நம்ம வந்து இப்ப பாகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்களோட ஆஹ் சரித்திரங்கள் நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா அஹ் அதுல முக்கியமா நம்ம அஹ் பக்தர்கள் அப்படின் போது நாரதர் அப்புறம் வந்து பிரஹலாத் மகாராஜ் அம்பரீஷ் மகாராஜ் துருவ மகாராஜ் இந்த மாதிரி இங்கேயுமே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் அஹ் கோபா கோபிஸ் அதுல கோபீஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து சிறந்த டிபோட்டிஸ் அவங்கலாம் ஆஹ் அப்படின்போது அதுக்கு ஒரு கதையும் உண்டு அஹ் ஒரு தடவை பகவானுக்கு வந்து தலைவலி ஏற்பட்டுச்சு பகவானுக்கு தலைவலி ஏற்படாது ஏன்னா நம்மள மாதிரி அவங்களுக்கு ஜட உடல் கிடையாது ஆனா லீலைக்காக ஒரு விஷயத்த நம்ம எல்லாருக்கும் உணர்த்தணும்ன்றதுக்காக அவங்க அவதாரங்கள் இலைகள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு தலைவலி வந்திருக்கு அப்படின்னு வந்து நாரதர்கிட்ட சொல்லுவாங்க உடனே நாரதருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா அவங்களுக்கு பகவானை ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா உடனே என்ன பண்ணாங்கன்னா பகவான்கிட்ட போயிட்டு என்ன பண்ணா உங்க தலைவலி போகும் அப்படின்னா உடனே உன்னோட பாத துளியை மட்டும் கூடு தூசு அத வந்து த எனக்கு தடவி தலைவலி போயிடும் அப்படின்னாங்க என்னது என்னோட பாதத்தோட தூசு உங்ககிட்ட கொடுத்தா தலைவலி அப்புறம் நான் காலம் ஃபுல்லா நரகத்துலதான் இருக்கணும் நான் அதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி அப்பனா வேற யாராவது போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க இவங்களும் போய் ஒரு சில விஷயங்கள் யாரு ஒரு சிலவங்க வீட்டுல வந்து கேட்பாங்க பகவானுக்கு வந்து தலைவலிக்குது உங்களோட பாத தூசு இருந்தா கொடுங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஆஹா பகவானுக்கு என்னோட பாத தூசா அது எனக்கு நரகத்தை கொடுக்கும் நான் அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க உனி வந்து நான் எல்லா இடத்துலயும் போய் கேக்குறேன் யாருமே கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொன்ன உடனே நீ வந்து விருந்தாவன போய் கோபிஸ் கிட்ட போய் கேளு அப்படின்னு உடனே சரின்னு இவங்க நாரதர் வந்து இருந்தா போவாங்க போயிட்டு கோபிஸ் கிட்ட போயிட்டு பகவானுக்கு இந்த மாதிரி தலை வலிக்குதுன உடனே அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சிரமம் ஆயிடும் ஏன்னா பகவான் அவங்களுக்கு உயிர் இல்லைங்களா உடனே வந்துட்டு ஆஹ் பகவானுக்கு தலைமையில என்னாச்சு என்ன பண்ணா சரியாகும் அப்படின்னா இவர் பாத தூசு கொடுத்தா பக்தர்களோட பாத தூசு கொடுத்தா சரியாயிடுமா அதனால உங்களோட பாத தூசை கொடுங்கன்னு மூட்டையா கட்டி கொடுப்பாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து உடனே உங்களுக்கு எல்லாம் பயம் இல்லையா காலக்குள்ள நரகத்துல இருக்கணும் அதுக்கு பயமா இல்லையா அப்படின்ன உடனே அவங்க சொல்லுவாங்களாம் பகவானுக்கு குணமான போதும் அதனால நாங்க நரகத்துல இருந்தாலும் அதுக்காக நாங்க கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாரதர் வந்து சொல்லுவாங்க அதுதான் சிறந்த பக்தி அப்படின்னு பகவான் முன்னிலைப்படுத்தி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது ஒரு சிறந்த விஷயம் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் அதுவும் பகவான் சாதாரணமானவங்க இல்ல ரொம்ப கருண்யமானவங்க அவங்களுக்கு பக்தி சேவை செய்யறது இனிமையோட நம்ம செய்யற ஒரு விஷயமும் கூட கஷ்டப்பட்டு செய்யறது இல்ல நம்ம குழந்தைங்களுக்கு செய்யறது அந்த மாதிரி நம்ம நினைச்சு ஒரு கம்பேரிசனுக்காக இந்த ஜட உலகத்துல நம்ம செய்யற டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஒரு சர்வீஸ் நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு செய்வோம் இல்லைங்களா அந்த ஒரு கம்பாரிசனுக்காக ஆனா பகவானுக்கு பக்தி சிறந்த முறையில் செய்யும் போது நம்ம பியூரிபிகேஷன் அடைஞ்சு பகவான் அடைய முடியும் திருப்தி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால பக்தி சேவை தான் இருக்கலே ரொம்ப சிறந்தது அதை நம்ம வாழ்க்கையில் அவசியம் கடைபிடிக்கணும் இன்னையோட வந்து பக்தி யோகா அப்படின்றத மு நம்ம முடிக்கிறோம் நாளிலிருந்து ஞான யோகம் பார்க்க போறோம் முழுக்க முழுக்க முக் குணங்களை பத்தின விஷயங்களை நம்ம அதை பார்ப்போம் தெரிஞ்சுப்போம் வாஞ்சா கல்பத்தர் உப்பஷ கிருப்பா சிந்து பய வச்ச பத்தித்தானாம் பாவனியனமாக அனந்தக்கோடி விஷம்ஜ் சிலபிரப்பா ஜெய் ஹரே கிருஷ்ணா